வணக்கம் நண்பர்களே, லோக்சபா தேர்தலில் ஓபிஎஸ் அணி போட்டியிடலை அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க முடிவு செஞ்சிருக்கிற தகவல்களும் வருது. சென்னையில் இன்னைக்கு நடக்க இருக்க ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது எம்பியாக இருக்க ஓபி ரவீந்திரநாத் போட்டியிடுவாரா, அப்படி போட்டியிட்டா எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இரட்டை இலை சின்னத்தில் தான் தேர்தலை சந்திப்போம்னு ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லி வந்தார். அவர் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் சின்னம் கிடைக்காத நிலை இருக்கிறதால தாமரை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு பாஜக வலியுறுத்துறதாகவும் சொல்லப்படுது. இரட்டை இலை கிடைக்க வாய்ப்பு குறைவு, தாமரையில் போட்டியிடுங்க அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கிறதா தெரியுது. ஆனால் தாமரையில் போட்டியிட்டா ஓபிஎஸ் பாஜக பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிறதா மாறும். அதிமுகவுக்கு உரிமை கோர்றதுல அர்த்தம் இல்லாமல் போகும். இதனால லோக்சபா தேர்தலில் ஓபிஎஸ் அணி போட்டியிடல அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 4 தொகுதிகளும் ஓபிஎஸ் அணிக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கிறதுக்கு பாஜக முடிவு செஞ்சுருக்காங்க. சென்னை கிண்டியில் இருக்க நட்சத்திர ஹோட்டலில் பாஜக நிர்வாகிகளோட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோர் நேற்று நள்ளிரவு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி அமமுகவுக்கு 4 தொகுதிகளும் ஓபிஎஸ்க்கு 4 தொகுதிகளும் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பாஜக சார்பாக கையெழுத்து போடப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. 6 இடங்கள் ஓபிஎஸ் கேட்ட நிலையில 4 இடங்கள் கொடுக்கறதுக்கு பாஜக ஒப்புக்கொண்டிருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்றத காரணத்தால இப்போ ஓபிஎஸ் பக்கம் பாஜக திரும்ப தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சின்னம் பிரச்சனை காரணமா லோக்சபா தேர்தலில் ஓபிஎஸ் அணி போட்டியிடல அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவருது. கூடிய விரைவில் மோடி ஓபிஎஸ் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர். இன்னைக்கு இது பற்றின அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.